சவுத் டியூபில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கந்தீர்வரா ஸ்டுடியோ. இது வந்து எங்கே அமைஞ்சிட்ருக்குன்னா, பெங்களூரில் நந்தினி லேஅவுட் அப்படின்ற பகுதியில் தான் இந்த ஸ்டுடியோ அமைஞ்சிட்ருக்கு. இந்த ஸ்டுடியோ வந்து கனடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போடுறதுக்காக கர்நாடகா கவர்மெண்ட் வந்து இதை வந்து 1996 வந்து 20 ஏக்கரில் இந்த இடத்த வந்து ஃபார்ம் பண்ணாங்க. பட் சில காரணங்களால் பெருசாக எதுவுமே வந்து பட ஷூட்டிங் எதுவுமே இங்கே நடக்கலை. இது வந்து அதுக்கப்புறம் வந்து கனடா ஃபிலிமில் வந்து டாப் ஸ்டார் டாக்டர் ராஜ்குமார் அவங்களோட சமாதி வந்து இங்கே ஃபர்ஸ்டில் வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய பேர் அம்பரீஷோட சமாதி, டாக்டர் ராஜ்குமாரோட ஒய்ஃப் பார்வதம்மா சமாதி, இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளோட அப்பு புனித் ராஜ்குமார் அவங்களோட சமாதியும் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு பேரியர், அந்த ஒரு இடமாகவே மாற்றப்பட்ட மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாரோட சமாதியும் பார்க்கலாம். ஒரு மிஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவர்தனோட சமாதி வந்து இங்கே வைக்க இடம் கிடைக்கல, எதனாலன்னு தெரில. அவரோட சமாதி மட்டும் மைசூரில் இருக்குது, பட் வேறு எல்லாரோடதையும் இங்கே ஒரே இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். தேங்க்யூ.